கோபுர கங்கை தீர்த்தத்தால் நிரம்பி வழியும் மதுரை அழகர் கோவில் குளம். மதுரையில் உள்ள புகழ்பெற்ற கோவில்களில் ஒன்றான அழகர் கோவில் மலையின் அடிவாரத்தில் இயற்கையான சூழ்நிலையில் அமைந்துள்ளது. அழகர் கோவில் மலை உச்சியில் உள்ள நூபுரகங்கை தீர்த்தம் மிகவும் புனிதமானதாகவும் கருதப்படுகின்றது. இந்நிலையில் மதுரை அழகர் கோவில் 18 கருப்பண சுவாமி கோவிலின் எதிர்ப்புறத்தில் உள்ள பவித்ர புஷ்பகர்ணி குளம் கடந்த சில நாட்களாகவே வறண்டும் பராமரிப்பு இன்றியும் காணப்பட்டு வந்தது. இதனையடுத்து வடகிழக்கு பருவமழை தொடங்கியதையொட்டி மதுரை அழகர் கோவில் பகுதியில் அதிக மழைப்பொழிவு காரணமாக நூபுரகங்கை தீர்த்தம் இக்குளத்திற்கு வர தொடங்கியுள்ளது. குறிப்பாக அழகர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதை முன்னிட்டு நூபுரகங்கை தீர்த்தம் இக்குளத்திற்கு திறந்துவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் கடந்த சில நாட்களாகவே பராமரிப்பு இல்லாத காரணத்தினால் தற்பொழுது தண்ணீர் வர தொடங்கியுள்ளதால் கோவில் நிர்வாகம் சார்பில் குளத்தின் படிக்கட்டுகளில் வளர்ந்துள்ள செடிகளை அப்புறப்படுத்தியும் குளத்தை சுத்தம் செய்தும் வருகின்றனர்.